ஹே காய்ஸ், வெல்கம் பேக் செந்தூரில். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அத்தீன் ஆப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெம் வந்து மைன் பண்ணுவோம், அது வந்து ஏடிஎச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைனிங்க்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 300% வரைக்கும் பூஸ்ட் பண்ணுறாங்க. இது சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிக்கும். ஸோ அது பண்ணால் உங்களோட இது வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து எப்படி டீட்டெயிலாக பார்த்து வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான முடியாது, உங்களை யார் நான் செய்ய சொல்ல ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அதிகமாக ஜெம் மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த பர்சன்டேஜ் தான். ஸோ அந்த பூஸ்ட் வந்து நீங்கள் இன்வைட் பண்ண மூலம் சரி, இல்லை நீங்கள் வந்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண அதை குவஸ்ட் கம்ப்ளீட் பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 300% ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்னதாக வந்து ஒரு பர்ச்சேஸ் ஒன்று பண்ணணும். ஸோ ப்ரீமியம் அத்தீன் பர்ச்சேஸ் சொல்லி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்து இதுக்கு வேலெட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் கேஒய்சி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பூஸ்டர் கிடைக்குது, அதனால் நிறையா பெனிஃபிட் வந்து ஃபியூச்சருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட ரெஃபரல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கள அவங்க யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தருவாங்க சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்வைட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ என்கிட்ட ஒருத்தர் தான் இப்போதைக்கு இன்வைட்டில் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால் உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேலெட் கனெக்ட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் ஆப்ஷனுக்கு, ஸோ நான் மெட்டாமாஸ்க் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை. நம்ம கனெக்ட் வேலெட் கொடுத்தாலும் வேணால் அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் க்ரோமுக்கு போய்டும் அந்த பேஜுக்கு. ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மைசஸ் ப்ரௌசரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனால் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வேலெட் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப் வழியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நீங்கள் ஆப்பில் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்கு தான் போகும். ரைட், நான் இப்போ வந்து அகைன் நான் கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ மெட்டாமாஸ்க் இதில் இருக்கிறதால ஜஸ்ட் நான் வந்து இதில் கொடுத்து ஜஸ்ட்டு வெரிஃபைலாம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிஎன்பி ஸ்மார்ட் செயின் போய்டும். ஓகே, வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தீனோட மெயில் ஐடி. ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பை பிரீமியம் கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ மெயில் ஐடி வந்து நான் அகைன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ கேமுக்கு எது கொடுக்கலாம் பரவாயில்ல, பட் அத்தீன் ஆப்பில் என்ன மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அதில் பர்ச்சேஸ் ஆகும். ஓகே, நான் பர்ச்சேஸ் கொடுக்குறேன், பை கொடுத்துக்கிறேன். ஸோ $3. ஓகே, நான் வந்து இப்போ ஆப்பில் வந்து நான் மாற்றலை, சாரி அந்த வேலெட்டில் வந்து நான் மாற்றலை, மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகே, கேப் லிமிட்டு எதுனாலும் கொடுத்துருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ கேஸ் ஃபீ வந்து இதுக்கு போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஒர்க் மாற்ற சொல்லி கேட்டுனே இருக்கும், நான் ஆல்ரெடி நெட்ஒர்க் மாற்றிருப்பேன். அப்படி தான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் வந்து பேஜ் ரிசர்ட் பண்ணிக்கோ, அதை மீன் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, நான் பை பேக்கேஜ் கொடுக்குறேன். ஓகே, டிக்ளைன் காட்டுது. ஸோ ஓகே, நான் அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னன்ட்டு. யூஸர் டிக்ளைன் தான் வருது. ஓகே, நான் இப்போ நான் போய் டைரெக்டாக மெட்டாமாஸ்க்கில் பார்க்குறேன். இது டிக்ளைன் நான் பண்ணல நான், பட் என்னான்னு தெரியல. ஓகே, எங்கள் அப்ரூவல் தான் கொடுத்துக்குறேன், பட் எனக்கு டிக்ளைன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் இதில் பிஎன்பியாக இருக்குது, நான் வேணால் அது யூஎஸ்டியை வேணால் மாற்றி பார்க்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது, நான் கொடுக்குறேன். ஓகே, அகைன் அகைன் கேட்குது. ஸோ அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஃபைன், இப்போ நம்ம போய் நம்ம அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். பட் $3 தான் கேட்டிருந்தாங்க, பட் என்ன தெரியல, கம்மியாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 USD போயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன், சரி கன்வெர்ட் பண்ணல, சென்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு வேலெட்லேருந்து என் வேலெட்டுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீயாக வந்து பிஎன்பி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து 3 USD வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ என் அக்கௌண்ட் அப்கிரேட் ஆகிடுச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்துக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க பாருங்கள். அண்ட் என்னோட மைனிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இப்போ 7.14 per hour. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்தியாக வந்து காயின் வரும், பிகாஸ் ஆஃப் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300% ஏறி இருக்கிறதால. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 USD ப்ளஸ் சம் கேஸ் ஃபீக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவாயிடும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ மைசஸ் ப்ரௌசரில் பண்ணுறது எனக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.